மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். பால்பிட்டேஷன் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். படபடப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணிடும். ஹார்ட் பிளாக் உண்டாகக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். அரச மரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், நிமோனியா மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ஆஸ்துமா பாதிப்பு இருந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இல்லை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, இந்த மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு அப்படின்னா இந்த அரச இலை தேநீர் தொடர்ந்து ஒரு 30 to 45 நாட்கள் எடுத்துட்டு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆஸ்துமா நோயோட தீவிரம் அந்த அறிகுறிகள் குறையிறது நல்லாவே தெரியும். குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கூட, ஏன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த மலட்டு தன்மையை சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகள் இயற்கையான மூலிகையில் இந்த அரச இலை தேநீர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாக அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாலோ இல்லை அரச மரத்தை சுற்றி வந்தாலோ கூட குழந்தை பேரே கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அரச மரத்தை சுத்தினா உண்மையிலேயே குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரச மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா, இந்த இலைகளை வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலாம், இந்த தேநீர் நீங்கள் எத்தனை நாட்கள் எடுத்துகிட்டே வரலான்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல அரச மரம் அப்படின்றதே நிறைய பேர் வீட்லேயே இருக்கக்கூடிய முக்கியமான மரம். இது நிறைய இந்த இலைகள் அப்படின்றது கிடைக்கக்கூடியது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் கிடையாது, ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த அரச மரத்தோட இலைகள். இந்த இலைகள் அப்படின்றத ஒரு 2 to 3 இலை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்துட்டு சிசர் ஆலியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், 3 கிளாஸ் அளவு தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. 1 கிளாஸ் அளவு வந்ததும் இதை வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில், இனிப்பு எதுவுமே தேவை கிடையாது, வெள்ளச்சக்கரை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு இனிப்பு அப்படின்னா நாட்டு சக்கரை வேணும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் காலை உணவுக்கு ஒரு 45 நிமிடத்துக்கு அப்புறம் குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் 4-5 மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக வாரத்துக்கு 1 தடவை இந்த அரச மர இலைகளை வைத்து தயார் பண்ணுற தேநீர் குடிச்சிட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்சுலின் உற்பத்தியை கூட சீராக வைக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்பில் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை 50% இந்த அரச இலையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, பெண்களுக்கு ஏற்பட கூடிய மார்பக புற்றுநோயை கூட சீக்கிரமே கம்மி பண்ணிடும். இந்த வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணும். இதோட மட்டும் கிடையாது, மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். பால்பிட்டேஷன் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். படபடப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணிடும். ஹார்ட் பிளாக் உண்டாகக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். அரச மரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டாக அளவில் பராமரிக்கும். இதனாலேயே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். இதயம் உறுப்பு எப்படி ஆரோக்கியமாக செயல்படுமோ அதே மாதிரி நுரையீரல் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், நிமோனியா மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். ஆஸ்துமா பாதிப்பு இருந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, இந்த மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது அப்படின்னா இந்த அரச இலை தேநீர் தொடர்ந்து ஒரு 30 to 45 நாட்கள் எடுத்துகிட்டு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆஸ்துமா நோயோட தீவிரம் அந்த அறிகுறிகள் குறையிறது நல்லாவே தெரியும். மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய கஷ்டம் நாளடைவில் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, கல்லீரல் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். எப்படின்னா கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அட்லீஸ்ட் கிரேட் 1 ரிப்போர்ட்டாவது நிறைய பேர் கொண்டு வராங்க பேஷண்ட்ஸ், இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதோட மட்டும் கிடையாது, கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, எந்த ஒரு வலி இருக்குது உடம்புல, இல்லை வீக்கம் இருக்குது, இப்போ மூட்டு வலி இருக்குது, முழங்கால் வலி இருக்குது, முழங்கால் பகுதியில் வீக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் எல்லாமே அரச மர இலைகளில் அதிக அளவில் இருக்கிறதால எந்த ஒரு எலும்பு வலியையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு தேநீர்னு சொல்லலாம். கூடவே இந்த அரச மர இலைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் கே அப்படின்றதும் எலும்புகளை வலுவடைய செய்யும். கூடவே உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்குது அப்படின்னா
ரொம்ப நாள் ஆறாத புண்ணாக இருந்தாலும் அதை சீக்கிரமே ஆற செய்யக்கூடிய தன்மையும் இந்த வைட்டமின் கே ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. பொதுவாக அரச மர இலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். நம்ம ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக ஷைனியாக பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதோட மட்டும் கிடையாது, சரும சுருக்கங்கள்னு சொல்லக்கூடிய விரிங்கிள்ஸை சீக்கிரமே வர்றதை டிலே பண்ணி ஸ்கின் எப்போவுமே ரொம்ப சப்புலாக சாஃப்டாக தென்பட வைக்கக்கூடிய தன்மையும் அரச மர இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் தலைமுடி உதிர்வு அதிக அளவில் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த அரச மர இலைகளில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சில முக்கியமான வேதிப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா தொடர் விக்கல் இருக்குது. ஒரு சிலருக்கு விக்கல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, இந்த அரச மர இலை தேநீர் குடிச்சிங்க அப்படின்னா தொடர் விக்கல் அப்படின்றது சீக்கிரமே கட்டுப்பாட்டுக்கு வரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் இல்லையா, வாய் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலிடோசிஸ் அப்படின்ற அது ஒரு நோய் பாதிப்பு. இந்த ஹாலிடோசிஸ் அப்படின்ற பேட் பிரெத் வாய் துர்நாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணும். வாய் துர்நாற்றம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அரச இலை தேநீரை தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் குடிச்சிங்க அப்படின்னாலும் சீக்கிரமே அந்த நோய் பாதிப்புலேருந்து வெளிவரவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரச இலை தேநீர் அப்படின்றது குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கூட, ஏன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த மலட்டுத்தன்மையை சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகள் இயற்கையான மூலிகையில் இந்த அரச இலை தேநீர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுவாக அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாலோ இல்லை அரச மரத்தை சுற்றி வந்தாலோ கூட குழந்தை பேரே கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த அரச மரத்தை சுற்றினா உண்மையிலேயே குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அது உண்மை. ஏன்னு கேட்டால் அரச மரத்துக்கு கீழே உட்காரும்போது நம்ம மூளையோட செயல்திறன் அதிகப்படுத்தி மன அழுத்தத்தை கம்மி பண்ண முடியும். பொதுவாக குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிக அளவில் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். இந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ணும், மூளை செயல்திறனை அதிகப்படுத்தி மன அழுத்தத்தை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் வைப்ஸை வந்து நமக்கு அதிக அளவில் கொடுக்கும். இதோட மட்டும் இல்லை அரச மரம் அப்படின்றது 2400 கிலோ பிராணவாயுவை ஒரு நாளுக்கு வெளியிடுது. அதாவது ஒரு நாளுக்கு அதிக அளவில் பிராணவாயு ஆக்சிஜனை அதிக அளவில் சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான மரங்களில் அரச மரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இதனால் இந்த அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இந்த காற்றை பெண்கள் சுவாசிக்கும் போது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே ரொம்ப குறிப்பாக ஃபைப்ராய்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி நீர்க்கட்டி பாதிப்பு இருக்கு இல்லையா, பிசிஓடிலாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது கர்ப்பப்பைக்கு சீரான முறையில் ரத்த ஓட்டத்தை போக செய்யும். ரத்த ஓட்டம் சீரான முறையில் வைத்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து குழந்தையின்மையே வராமல் தடுக்கிறதுல அரச மரத்துக்கு கீழே பெண்கள் உட்காரலாம் அந்த காற்றை சுவாசிக்கலாம் அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி ஸ்பெர்ம் கவுண்ட் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா. விந்தணுக்களோட தரம் விந்தணுக்களோட எண்ணிக்கை இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் அரச இலை தேநீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் அரச இலை தேநீர் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். கூடவே அரச மரம் உங்கள் வீட்டுக்கிட்டே எங்கேயாவது இருக்குது இல்லை கோயிலில் இருக்குது அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து அந்த காற்றை நல்லா ஒரு 30 நிமிடம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த காற்றை நீங்கள் சுவாசிச்சிங்க அப்படின்னாலும் சீக்கிரமே குழந்தையின்மை பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் அரச மர இலை தேநீர் அப்படின்றது நம்ம உடல் நல ஆரோக்கியம் கருதி மாரடைப்பு வராமல் தடுக்கணும், புற்றுநோயெல்லாம் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படி இல்லைன்னா ஆஸ்துமா நோய் பாதிப்பு ரொம்ப தீவிரமாக இருந்து மூச்சு விட கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு 60 நாட்கள் கூட தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த நோய் பாதிப்போட தீவிரம் சீக்கிரமே குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அரச மர இலைகள் கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக தேநீர் மாதிரி தயார் பண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. தேங்க்யூ.